அனைவருக்கும் முதல் வணக்கம் இன்று நாம் காணப்படுகின்ற மூலிகையினம் இனம் வெப்பாலை குறிஞ்சியும் முள்ளையும் முறைமை திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது முல்லை நிலப்பகுதியும் குறிஞ்சி நிலப்பகுதியும் திரிந்து பாலைநில பகுதிகள் உருவாகிறது வறட்சியான பகுதியில் வளரக்கூடிய ஒரு மரம்தான் வெப்பாலை மரம் இன்று அனைத்து நிலப்பகுதிகளும் வளரும் ஆற்றலை பெற்றுள்ளது இந்த வெப்பாலையின் இலை நம் கைவிரல் நீள வடிவத்தில் காணப்படும் இவற்றின் இலையின் பின்புறம் வெளூர் பச்சை நிறத்தில் காணப்படுங்க இந்த வெப்பாலைக்கு பல பயிர்கள் உண்டு இவற்றின் காய்கள் கொம்புகள் போன்று இருப்பதால் கொம்பாலை என்றும் கிராமப்புறங்களின் பாலை மரம் என்றும் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடியதால் வெப்பாலை என்றும் பால் சுரக்கும் தன்மை கொண்டதால் வெட்பாலை என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் தமிழ் இலக்கியத்தின் நிலமாலை குடசம் என்றும் பெயர்களின் கூறுகின்றார்கள் கபிலர் குறிஞ்சிப்பாட்டின் அறுபத்தி ஏழாவது வரியில் வாகை வான்பூங் குடசம் என்று கூறுகின்றார் குடசம் என்பது இங்கு வெப்பாலையை குறிப்பதாகும் வெப்பாலையின் குணம் வெப்ப குணமுடையது காரத்தன்மையுடையதுங்கிறது வெப்பாலை பல வகையில் உண்டு இவற்றின் இனங்கள் குறிப்பாக குண்டன் பாலை ஊசிப்பாலை பாலை என்ற மற்றொரு வகையில் உண்டு இந்த வெப்பாலையின் மருத்துவ பயன்கள் ஏராளம் உண்டு இவற்றின் மருத்துவம் பயன்கள் கொண்ட பாகங்கள் இவற்றின் பட்டை இலை வேர் பால் இவற்றின் விதைகள் ஆகியவை மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது இவற்றின் பட்டையின் மருத்துவ குணங்கள் இதன் பட்டையுடன் மிளகு சேர்த்து சூரணம் செய்து தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தால் காய்ச்சல் வந்து கட்டுப்படும் பட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு கசாயமாக கஷாயமாக இருவேளை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் பேதி கட்டுப்படும் இவை வந்து அக உறுப்புக்கும் புற உறுப்புக்கும் இவை மருந்தாக செயல்படுகிறது இம்மருந்து அதாவது நம் உடல் உள்ளுக்கும் வெளிக்கும் இவை மிக அற்புதமான மருந்துங்க இந்த இலையை வெறும் வயிற்றில் ஒரு இலை ரெண்டு இலை சாப்பிட்டு வந்தால் பல் சொத்தை பல்வழி ஈர்களின் இரத்த வடிதல் வாய் நாற்றம் வாய்ப்புண் ஆகியவை குணமடையும் இது இலையை எடுத்து கொதிக்க வைத்த நீரில் புண்கள் மீது கழுவி வந்தால் புண்கள் விரைவாக ஆறும் இதன் பாலை கூட நம்ம காயங்கள் மீது தடவி வந்தால் அந்த காயங்கள் விரைவாக ஆறிவிடும் இதன் பூக்கள் வெண்மை நிறத்தில் ஐந்து இதழ்களை கொண்டிருக்கும் பார்ப்பதற்கு மிக அழகாக காணப்படும் இதன் இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அரை லிட்டர் தேங்காய் அணியில் போட்டு கண்ணாடி பாட்டலில் போடணுங்க சூரிய படம் சொல்லுவாங்க அந்த சூரியன் புடவில் சூரிய வெளிச்சத்தில் அந்த ஒளியில் வந்து ஏழு நாள் தொடர்ந்து வைக்க வேண்டும் படிப்படியாக எண்ணெய் நிறம் மாறும் அதை எடுத்து கொண்டு தோல் நோய்களான சொரி சிறங்கு கரப்பான் பொடுகு ஆகிய மீது நம்ம தடவி வந்தால் முற்றிலுமாக குணமடையும் குறிப்பாக கடும் நோயான சொரியாசிஸ் வியாதிகளை கூட போக்கும் தன்மை உடையது காளாஞ்சி படை என்று கூறப்படும் காலில் கருமை போன்று செதில் செதிராக வரும் புண்களை கூட இந்த எண்ணெய் குணப்படுத்தும் இவற்றின் காய்கள் முற்றி வெடிக்கங்க அவற்றிலும் ஒரு விதை இருக்கும் அந்த விதை மூலம் தான் இது உற்பத்தி ஆகின்றது காற்றின் மூலமாக பரவி இயற்கையாகவே இந்த விதையை தான் வெப்பாலை அரிசி சொல்லுவாங்க செரிமான தொந்தரவுகளை போக்கும் தன்மை உடையது இந்த வெப்பாலை அரிசி பொடி செய்து கொண்டு தேனில் குடைத்து ஒரு சிட்டி அளவு காலை மாலை ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் ஆண் தன்மை போக்கி ஆண்மை அதிகரிக்குங்க ஆகையால் இதன் மருத்துவ பயன்களை அறிந்து பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்